அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? வாங்க இப்போ நம்ம குவைத்தோட முக்கிய செய்திகளை போகலாம். அதுக்கு முன்னாடி, இன்னைக்கு வந்து உலக பெண்கள் தினம். நம்மளோட குவைத் தமிழ் மீடியா சேனல் சார்பாக குவைத்தில் இருக்கக்கூடிய, இதுக்கப்புறமா வந்து இந்தியா இலங்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பெண்கள் அனைவருக்குமே வந்து பெண்கள் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வாங்க இப்போ நம்ம குவைத்தோட முக்கிய செய்திகளை போகலாம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், குவைத்தில் ஜும்மா சூக்னு ஒரு இடம் இருக்குது, ரொம்பவே வந்து விலை மலிவாகவும், இதுக்கப்புறமா வந்து அங்கே கிடைக்காத பொருட்களே இல்லைன்னு சொல்லலாம். நம்ம ஏதாவது ஒரு பொருள் தேவை அப்படின்னா எங்கேயுமே கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஜும்மா சூக் போகணும் அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும். இந்த ஜும்மா சூக்கு வந்து ரொம்ப நாட்களாக வந்து மூடி தான் வச்சுருந்தாங்க. இது சம்பந்தமாக குவைத்தில் உள்ள மினிஸ்ட்ரி ஆஃப் இன்டீரியர் முனிசிபாலிட்டியிலேருந்து நல்ல ஒரு ஸ்டெப் எடுக்க போகிறாங்க. இந்த ஜும்மா சூக்கை விரைவிலே வந்து திறக்க போகிறதா தெரிவிச்சிருக்காங்க. அல்ஹம்துலில்லா, இந்த ஜும்மா சூக் எத்தனையோ பேருக்கு வேலை கொடுக்குற இடமா இருந்திருக்கு, அது நம்ம யாருமே மறக்கக்கூடாது. இதுக்கடையில் இந்த ஜும்மா சூக்கை எப்போ ஓப்பன் பண்ண போகிறாங்கிறத நியூஸ் இல்லை, ஆனால் ஓப்பன் பண்ண போகிறோம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. விரைவிலே இதை ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னா எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தான் வந்து பெண்கள் தின நல்வாழ்த்துக்கள் அனைவருக்குமே சொன்னேன், இந்த பெண்களுக்கு நடக்கக்கூடிய கொடுமைகள் வந்து இன்னும் வரையுமே நடந்துட்டு தான் இருக்குது. இப்போ ரீசெண்டாக கூட சவுதியில் ரியாத்தில் வந்து ஒரு பெண்ணுக்கு ஒரு மிகப்பெரிய கொடுமை நடந்திருக்கு. அந்த ஃபோட்டோ இருக்கு பாருங்கள். பிலிப்பைன் நாட்டை சேர்ந்த பெண்ணை ஒருத்தவங்களை வந்து ரியாத்தில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் வந்து பயங்கரமாக கொடுமைப்படுத்தியிருக்காங்க. இதுக்கிடையில் அந்த பெண் அந்த நாட்டுடைய ஓஎஃப்ஓ அட்மினிஸ்ட்ரேட்டரை தொடர்பு கொண்டு இந்த மாதிரி கொடுமை நடக்குது அப்படிங்கிற சொன்ன உடனே வந்து அடுத்த நாளே அந்த பெண்ணை மீட்டு அவங்களோட சொந்த நாட்டுக்கு அனுப்பி வச்சுருக்காங்க. அல்ஹம்துலில்லா, இந்த மாதிரி இந்தியாவில் இலங்கையில் உள்ள பிரதிநிதிகளும் குவைத், சவுதி இந்த மாதிரி வளைகுடா நாடுகளில் இருந்தாங்க அப்படின்னா பெண்கள் தொடர்பு கொள்ளத்துக்கு ரொம்பவே வசதியாக இருக்கும். இன்னும் வரையுமே வந்து எத்தனையோ பெண்கள் கொடுமை நடந்துட்டு தான் இருக்குது. அவங்க யார்கிட்ட சொல்கிறது எப்படி சொல்கிறதுங்கிற முடிவு தெரியாமல் தான் முழிச்சுட்டு இருக்காங்க. வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த நியூஸை தமிழ் நண்பர்கள் ஒருவர்கள் அனைவருக்குமே ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோ நிறைய நண்பர்கள் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நண்பர்களே. மற்றும் ஒரு புதிய செய்தியுடன் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.